Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா மக்ருனி செய்ய போறோம். ரெண்டு டைப்ல வந்து மக்ருனி எடுத்து வச்சிருக்கோம். இது ஒரு டைப், இது ஒரு டைப். இது வந்து கோதுமையில செஞ்ச மக்ருனி வந்து இது வந்து உடம்புக்கு நல்லது. இது ரெண்டையும் ஒன்னா போட்டு இன்னைக்கு நம்ம செய்யலாம் மக்ருனி. வாங்க எக் மக்ருனி செய்ய போறோம் இன்னைக்கு நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுப்பு பத்தரிச்சிட்டோம். இந்த ரெண்டு மக்ருனியும் ஒன்னா போட்டு கலந்து விட்டு சுடுதண்ணில போய் வேக வைக்கலாம். கலக்கலாம். இந்த பாத்திரத்துல போய் வேக வச்சுக்கலாம். அடுப்புல வச்சுக்கலாம். தூக்கி பாத்திரத்துல தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணியில கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டுக்கலாம். ஆயில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இன்ன கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் போல. ஓகே, இது நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு அந்த மக்ருனி எடுத்து போட்டுக்கலாம். மக்ருனிக்கு தேவையான வெங்காயத்தை வெட்டிக்கலாம். இது வந்து குட்டி குட்டியா வெட்டணும், வடைக்கு வெட்டுற மாதிரி. அடுத்து தக்காளி வெட்டிக்கலாம். தக்காளி வந்து குட்டி குட்டியா வெட்டணும். இப்போ தண்ணி கொதிக்கிட்டு மக்ருனி எடுத்து போட்டுக்கலாம். அதுல நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கிக்கலாம், வடிச்சுக்கலாம். இதை வடிகட்டிக்கலாம். இந்த ஓட்ட பாத்திரத்துல ஊத்திக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அம்மில அரைச்சிக்கலாம். வாசனையா இருக்குல்ல. அவ்வளவுதான் மசாலா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சது ரெடியா. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அம்மியில அரைச்சு வச்சது ரெடியா இருக்குது. இப்போ வாங்க மக்ருனி செய்யலாம். கடாய வச்சுக்கலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். இருக்கு கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டா அதுலயே உப்பு போட்டுருவோம். இருந்தாலும் இதுல கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிச்சு. அதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போதுமா? போதும். மிளகாய்த்தூள் மிளகு
அடிக்காம தேய்க்கணும். ஆல்ரெடி மூணு முட்டை போட்டிருக்கோம். இப்போ லைட்டா தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். அடி பிடிச்சுமா? நாலு முட்டையா? முட்டையோட மசாலா நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. மகுரை வேக வச்சு வச்சிருக்க மகுரை எடுத்துக்கலாம். புடிச்சிட்டு அடியில பாருங்க மசாலா எல்லாமே வந்து மகுரில் ஏறிடுச்சு. அடியோட நல்லா கிண்டணும். போதுமானு பார்த்துக்கணும். எல்லா தூள் இப்போ மேலே கூட தூவி விட்டுக்கலாம். மக்ருணி எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு உப்பும் காரமும் பாருங்கள். பார்த்துட்டு அது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்க லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் அதையும் சேர்த்துட்டு கிண்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டி விட்டு அப்புறம் இறக்கிட்டா எல்லாம் கரெக்டாகிடும். பாருங்கள் தண்ணி எங்களுக்கு பத்தலை, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உப்பும் கொஞ்சம் பத்தலை, உப்பு கொஞ்சம் போட்டு இப்போ கிண்டிட்டுருக்கோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுக்கிறப்ப தான் இந்த லெவலுக்கு தான் வந்த பிறகு தான் எடுக்கணும் சட்டியை. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு மகுரம் நல்லா வந்துருச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கும் பாத்திரலாம். பாத்திரலாம் மகுரணிய டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஃபர்ஸ்ட் மூணு முட்டை போட்டிருந்தோம், இன்னொரு முட்டை லாஸ்ட்ல ஆட் பண்ணோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்குது. நாலு பாக்கெட்டுக்கு நாலு முட்டை போட்டோம் நாங்கள். நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்கு, நல்லா வெந்துச்சு.